வியப்புக்கெல்லாம் வியப்பு நீதானம்மா. டாக்டர் எஸ் அருள் சுரூபி, MDS, மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூரில் அம்மா ஆன்மீகம் வளர்க்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. அதனால் மனித உயிர்களை மட்டுமல்ல, ஏனைய உயிர்களையும் நாள்கோள், நட்சத்திரம், பூலோகம், ஆகாயத்தையும் காக்கின்றார்கள் என்பதை உலகம் முற்று நோக்க வேண்டும். நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்பதே உண்மை. என்ன, நாம் கவனிக்கவில்லையா என்று எண்ணம் நம்முள் துவங்கிவிட்டதா? ஒரு தைப்பூச விழாவின் போது கல்யாண முருங்கை குச்சிகளை அம்மா சிலையுடன் வைத்து கொடுத்தார்கள். என்ன அர்த்தம்? ஐயோ, மூலிகை குச்சிகள் இருக்கும் போது கல்யாண முருங்கை குச்சியை மட்டும் வைத்தார்கள். தற்போது விவசாயத்தில் உரங்கள் பயன்படுத்தி விளையும் தானியங்களை சாப்பிட்ட மனிதர்கள் மலடாகி வருவதையும் ஆய்வுகள் விளக்கி வருவதோடு ஆர்கானிக் பயன்பாட்டுக்கு மாறுங்கள் என கூறுகின்றனர். அதே போல் அந்த தானியம் விளைய தாவர வைக்கோல் மற்றும் பயிர்களை மேய்ந்த கால்நடைகளும் மலடாவதை ஆய்வுகள் கூறுகின்றனர். மண் மலடாகி, கால்நடை மலடாகி, மனிதனும் மலடாகி அவதிப்படும் காலத்தில் கல்யாண முருங்கை இலையை பெண்கள் சாப்பிட்டால் கருமுட்டை நன்கு வெளிப்படும். மாதாந்திர விளக்கு சீர்பட்டு குழந்தை பேறு கிடைக்கும். அதேபோல் கல்யாண முருங்கை இலையை சாப்பிடும் ஆடு மாடுகள் கன்று ஈனும் பால் சுரப்பும் அதிகரிக்கும். அதற்காகவே கல்யாண முருங்கை குச்சியை தைப்பூச விழாவின் போது தைப்பூச அம்மாவின் சிலையோடு வைத்து முக்கியத்துவம் கொடுத்தார்கள். விஞ்ஞான ஆய்வுகள் பேசப்படும் இச்செய்தியை அம்மா ஒரு வழிபாட்டு முறையோடு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகையை தந்து பெரிதும் வியப்புக்குரிய செய்திதானே. அதேபோல் பச்சை கடுக்காயின் சிறு துண்டை ஒரு தைப்பூச அம்மன் சிலையோடு வைத்து கொடுத்தார்கள். ஏனெனில் கடுக்காய் பெரும்பாலான கட்டி, கலலை, புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் சித்த வைத்தியம் மருந்தில் பயன்படுத்தப்படுகின்றது. உலகில் தற்போது புற்றுநோய் அதிக அளவில் பெருகி வருகின்றனர். அம்மா சிலையோடு வைத்தரப்பட்ட கடுக்காயை நாம் முறைப்படி பயன்படுத்தினால் உடலில் புண், கட்டி, கலலை மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்க, புற்றுக்கு முற்றுப்புள்ளியிட நம் அம்மா செய்த அற்புத மருத்துவத்தை வியக்காமல் இருக்க முடியுமா? தற்போது கொரோனா வருவதற்கு முன் ஒரு சித்திரை விழாவில் யாககுண்டத்தில் ஊமத்தங்காயை போட சொன்னார்கள். மேலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஊமத்தங்காய் வைத்து திருஷ்டி கழிக்க சொன்னார்கள். ஊமத்தங்காய் உருவமும் கொரோனா வைரஸ் உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். மேலும் ஊமத்தங்காய் சித்த மருத்துவத்தில் திகிய செல்களை நெக்ரோசிஸ் திசுக்களையும் மீண்டும் உருவாக்கம் செய்யவும் அழுகலை தடுக்கவும் பயன்படுத்துகிறது. மேலும் ஊமத்த இலையை மற்றும் ஊமத்தம் பூவையும் காய வைத்து சுருட்டு போன்று புகைப்பிடித்தால் மூச்சு திணறல் குணமாகும் என சித்த மருத்துவம் கூறுகின்றது. ஏறக்குறைய கொரோனாவில் மூச்சு திணறல் பெரும்பாலானோர் உயிரிழப்பை ஏற்படுத்தியது. முன்கூட்டியே ஊமத்தங்காய் வேள்வியில் இட செய்ததும் வேள்வியில் இடப்பட்ட ஊமத்தங்காய் புகையை மூச்சு திணறலையும் குறைக்கும் என்பதை அறியும் போது நமக்கு ஏற்படுவது வியப்போ வியப்புதான். உலகமே ஆன்டிபயாட்டிக் என்று ஊசிக்கு ஓடியலைந்த வேளையில் ஒரு செலவும் இல்லாமல், பக்க விளைவும் இல்லாமல் கொரோனாவில் இருந்து தன் பக்தர்களை காப்பாற்றும் விதமாக சுக்கு, மிளகு, திப்பலி, புதினா, கொத்தமல்லி, வெல்லம் சேர்ந்து கஷாயத்தை கொரோனா துவங்கிய உடனே அனைவருக்கும் குடிக்கும்படி சொன்னார்கள். இதை அன்றாடம் கவனமாக கடைபிடித்தவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை. இது மிகப்பெரிய வியப்புதானே. தற்போது கொரோனாவிற்கு பிறகு பெரும்பான்மையானவர்கள் மாரடைப்பு ஏற்படுவதாக அறிவியல் ஆய்வு செய்திகள் கூறுகின்றனர். ஆனால் அம்மா கூறிய கஷாயத்தின் பயன்பாடு புதினாவில் என்ற வேதிப்பொருள் உள்ளது. அது இரத்த உருவாவதை தடுத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமல் காப்பாற்றும். அம்மா ஒரு மருந்தை சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு நோய் நீங்குவதுடன் அந்நோயின் கிளை நோய்களும் சேர்ந்தே சொல்லி விடுகிறார்கள் என்பது வியப்பிலும் பெரும் வியப்பு தரும் செய்திதானே. உலகமே சானிடைசரை தேடி ஓடிய வேளையில் வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைத்து வீடு முழுவதும் தெளிக்க சொல்லி ஒட்டுமொத்த வீட்டையும் நாட்டையும் ஹெர்பல் சானிடைசர் பண்ணி வைத்த நம்மை காப்பாற்றிய அன்னை அருட்செயல் வியப்பிலும் வியப்பானதே. எல்லாவற்றையும் விட அம்மாதான்
அம்மா தன் பக்தர்களுக்கு சொல்லும் மருந்துகளை பற்றி நாம் சிந்தித்தால் வியப்பின் எல்லைக்கே சென்று விடுவோம். நாம் நோய்வாய்ப்படும்போது அம்மா மிக கனிவாக சொல்லும் மருந்துகள் நாம் வழக்கத்தில் அன்றான பயன்படுத்தும் சாதாரண உணவுப் பொருட்கள்தான். அம்மா சொன்ன அவ்வளவு பொருட்களும் நாம் உணவில் பயன்படுத்தும் பொருட்கள் தானே. ஆனால் எப்படி அவையெல்லாம் நலம் சேர்ப்பதோடு நோயை முற்றிலும் அகற்றும் மருந்தாகின்றனர்? எடுத்துக்காட்டு, பழைய சோறில் வெங்காயம் போட்டு குடி என்பார்கள். தைராய்டு நோய்க்கு நாம் சாதாரணமாக போடும் வெற்றிலை, கிராம்பு, ஏலக்காய் சாப்பிடு என்பார்கள். அதே போல் சர்க்கரை நோய்க்கு பாவக்காய், கோவைக்காய் சாறு சாப்பிடு என்பார்கள். இப்படி நாம் அன்றாட பயன்படுத்தும் உணவையே நமது அமுத மொழிகளால் மருந்தாக மாற்றி தன் மக்களை காப்பது வியப்பின் விளிம்பிற்கே நம்மை அழைத்து சென்று விடுகிறது. அம்மா, உங்களின் பக்தர்களாகிய பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் கருத்தோடு தாங்கள் உரைத்த அனைத்து வித எளிய மருத்துவ குறிப்புகளும் உலக மக்கள் யாவரையும் நலமோடு வளம் பெற்று வலிமையோடு வாழ வைக்கும். உணவின் உருவத்தில் அமைந்த உயரிய மருந்தாம் இவை அனைத்திலும் உங்கள் கருணையும் அன்பும் கலந்து மருந்தாகும் சகல உயிர்களையும் வாழ வைத்து வலிமைப்படுத்துவது உலகம் உள்ள நாள் வரை வியந்து போற்றப்படும் வியப்பின் உச்சங்கள் அல்லவா? அன்னை தரும் தொண்டின் மகத்துவம், தர்மங்கள் அதர்மங்களாக மாறும், நிதிகளெல்லாம் அநீதிகளாக மாறும், புண்ணியங்களெல்லாம் பாவங்களாக மாறும், அவற்றையெல்லாம் நெறிப்படுத்தவே உங்களுக்கு தொண்டுகளும் பணிகளும் உருவாக்கி தருகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. இது அன்னையின் அருள் வாக்கு.